ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூ டே நியூ ஹோப் தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 68 சங்கீதம் 28 வசனம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். ஆமே. தேவப்பிள்ளையில ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி நம்மளை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். ஆமே. தேவப்பிள்ளையில ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35 3 வசனத்துல வாசிப்பீங்கன்னா அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஆமென். பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற கர்த்தர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். அவர் தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒரு தளர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்ன காரியத்தினாலும் நீங்க தளர்ந்து போயிருக்கிறீங்க? தெய்வ பிள்ளையில ஒருவேளை ஆஃபீஸில் வந்த பிரச்சனை, வீட்டில் வந்த பிரச்சனை, பிள்ளைகளால் வந்த பிரச்சனை, ஒருவேளை சரீரத்தின் பலவீனம், யோசித்து பாருங்க என்ன காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க? என்ன பிரத வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையே நொந்து போயிட்டு இருக்கீங்களா? நான் தெய்வ மனுஷனாக சொல்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிறவர். ஆமேன். அதனால தான் இங்கே தாவீது சொல்கிறார், நீங்கள் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் ஆண்டவரே. ஹாலேலூயா. அவர் நிச்சயமாக உங்களை திடப்படுத்தி உங்களை தைரியப்படுத்துவார். ஆமேன். எரியமே தீர்க்க தரிசன புஸ்தகம் 11:5 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக தீர்க்க தரிசன ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் திட்டமோ தெளிவமாய் தன்னுடைய வார்த்தையை சொன்னார். அது நிறைவேறினதா? எத்தனை காலங்கள் கடந்து போனது. ஆமேன். தேவப்பிள்ளை, ஆனாலும் ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தை திடப்படுத்தினார். அங்கே அழகாக சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை திடப்படுத்தும்படிக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை, உங்களுக்கு கர்த்தர் இட்ட ஆணையை, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை திடப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்களை கொண்டு போவேன்னு சொன்ன கர்த்தர் அற்புதமாய் கொண்டு போய் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேற்றினாரே, உங்களுக்கு விட்டுவாரா? உங்களை அவர் திடப்படுத்துவதற்கு உண்மையில் வருகிறார். தைரியமாக இருங்க, தேவப்பிள்ளையில சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதங்களை செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். லேவியராகும் புஸ்தகம் 26:9 வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். இன்னைக்கு வெரி ஸ்பெஷலா டுடே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். எதுல குறைபட்டிருக்கீங்க? எதுல நீங்க நொந்து நூலாயிருக்கிறீங்க? எதுல நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? தேவ பிள்ளையில எந்த காரியத்தில் நீங்கள் மன உடைஞ்சு போயிருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அதில் பழுகி பெருகி உங்களை ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்த போகிறார். இது நான் சொல்ல, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆவி என சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை நிச்சயமாக திடப்படுத்துவார். 1 Samuel 30:6 வாசிப்பீங்கன்னா தாவீது அங்கே அழகான ஒரு காரியத்தை சொல்வார். தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டாராம். தேவ பிள்ளையில தாவீது எப்பெல்லாம் பிரச்சனைகள், எப்பெல்லாம் போராட்டங்கள், எப்பெல்லாம் நெருக்கங்கள் வரும்போது அவர் எங்கே போவார்னா கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியே நம்மோடு பேசுகிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்துங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமாண்டவங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் என்று அங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறது கேட்கறது போல, ஆண்டவரே இவர்களுக்கு என்ன நீங்கள் என்னென்ன ஆசீர்வாத நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறீரோ அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. அன்னைக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று செய்த உடன்படிக்கையை திடப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையிலும் நீங்க சொன்ன வாக்கு தத்தங்களை திடப்படுத்துவீங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.